ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில் இருக்க மருதுபாண்டிய நகர். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாது இருக்குது, வாய் தெரியாமல் இருக்குது, வாய்ப்பே இல்லை. கலெக்டரேட் பக்கத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் 80s 90s கிட்ஸோட வந்து ஒரு சொர்க்க பூமின்னே சொல்லலாம். அதுலேயும் நான் இங்கேருந்து என் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஈ பிளாக் தான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட பில்டிங்கு. அதுவும் இந்த பிளாக் தான் ஃபஸ்ட்டு கட்டினது. இப்போ வந்து ரொம்ப பழசாயிருன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டாங்க. ஈ பிளாக் வந்து ரொம்ப ஃபெமினினான பிளாக். ஏன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஏ பிளாக்கு, பி பிளாக், சி பிளாக், டி பிளாக்ல இருக்க எல்லாருமே ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வசதியாக வெட்டி அப்படி இப்படி மாடி இல்லை வீடுலாம் கட்டி அப்படி போயிருப்பாங்க. அதனால் இந்த பிளாக் வந்து யாராலையுமே மறக்கவே முடியாது. இந்த பிளாக்கில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். இப்போ இடிஞ்சு கிடக்கிறது வந்து வெறும் பில்டிங் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறையா மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான் இடிஞ்சு இப்போ மொத்தமாக கீழே தரமட்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பிளாக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்தடுத்து பில்டிங் அதான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்குது, இப்படியே நான் கொண்டு போய் காமிக்கிறேன். அடுத்து பி பிளாக் என்ன நிலைமை இருக்குது, பி பிளாக் என்ன நிலைமை. மே மாதம் நடக்கும். அப்போ வந்து இந்த பிளாக் இந்த ஏரியா மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலும் வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பொருள். அதை பற்றி நான் கொஞ்சம் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன், கொஞ்சம் நல்லா பெரிய வீடியோ போடுறேன். இப்போ வந்து சாட்டன் ஸ்வீட்டாக முடிக்கின்றனால கொஞ்சம் சின்னதாக முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தது வந்துங்கன்னா, இதில் தான் நாங்கள் வந்து கிரிக்கெட்டு, கிட்டி புல்லு, இப்போ எல்லாம் என்னென்ன விளையாட்டு இருக்கோ எல்லாம் விளையாடுவோம். கிளியப்பாடி விளையாட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி புல்லு வண்டி முள்ளுமா முடச்சு வண்டி உள்ளே போக முடியாது அந்தளவுக்கு. அங்கே அதான் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா அங்கே தான் வந்து ஸ்டேஜ்லாம் க்ளியர் பண்ணி லெமன் இந்த ஸ்பூனு பானை உடைக்கிற ஓட்டி என்னென்னமோ வச்சு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. டான்ஸ் ஆடுவோம் நைட்டில், செம்மையாக இருக்குங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு. அதான் சொல்கிறேன், 90s 80s 90s அது வந்து திருப்பி கிடைக்கும். இந்த பிளாக்லாம் பாருங்கள், இதெல்லாம் அடுத்து இடிக்கே போகிற பிளாக்கு. அதனால தான் வந்து இப்போதைக்கு சும்மா முன்னாடி இதை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஜன்னலில் உள்ள இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பிளாக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நடம்லாம் மாதிரி கிரவுண்டு மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து டி பிளாக் இ பிளாக் எப்போவுமே வந்து முக்கியமான சொல்கிறதான் எல்லாம் இருந்துட்டு தான் அப்புறம் போயிருப்பாங்க. ஏ பிளாக் பி பிளாக்லாம் இன்னும் இருக்குது, ஆள்லாம் இருக்காங்க. ஏன்னா வந்து அவ்வளோவா அது டேமேஜ் ஆகும், அதனால் வந்து இன்னும் ஆள்லாம் இருக்கிறாங்க இங்கே. ஆமாம், டி 18 மறக்க முடியாத பிளாக்ங்க. இது நாங்கள் இருந்து சின்ன வயசில் அதாவது எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இங்கே தான் இருந்தோம். அப்புறம் டென்த்து வரையும் இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வீடு கட்டி இங்கே தள்ளி போயிட்டோம். என்ன தான் பெரிய வீடு போனாலும் இந்த சின்ன வீட்டில் இருந்தப்போ இந்த அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு இது இல்லைங்க. ஏன்னா வச்சுங்களேன், தீபாவளிலாம் வந்துட்டால் இந்த ஏரியா அப்படி ஒரு ஜகஜோசியாக இருக்குங்க. அப்படி நின்றுங்க வெளியிலேருந்துலாம் வருவாங்க இங்கே. ஏன்னா தீபாவளின்னு வச்சிங்களே, ஒரு வீட்டு ஒரு பிளாக்கு 12 வீடு, இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஸ்வீட் போகிறதும், அந்த வீட்டிலேருந்து வீடுக்கு வெடி வர்றதும், இப்படியே ஒரே ஜாலியாக தான் இருக்குது. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ண இருக்கிறோம். இங்கேயே வந்து நிப்பாட்டினா, இது வந்து நான் எங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்த பிளாக்கு. எல்லா பிளாக்குமே எனக்கு சொந்தமான பிடிச்ச பிளாக் தான். இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு எந்த பிரதர் இருக்கும் வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற கிரவுண்டு இது வந்து நாங்கள் சின்னதாக கிரிக்கெட் விளாட்றது, சும்மா ரெஸ்லிங் WWE பசங்களுக்கு விளாட்றது இப்படியே விளாண்டுட்டுருப்போம். இது தண்ணி பைப்பு, ஏதாவது வாரத்தில் 3 தடவை 2 தடவை தண்ணி வரும், அதில் பிடிச்சி வச்சுக்கிறது. நீ பாருங்கள் இந்த இடமும் எப்படி காடுமே ஆயிடுச்சுன்னு, உள்ளே போக முடியாது. அதுதாங்க, வேறு என்ன சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் வீடு தண்ணி பைப்பு வச்சுக்கிறது முடியாது. பார்க்கு இந்த பார்க்கலாம் நாங்கள் வேறு பண்ணாத சேட்டையே இல்லை. இப்போ பார்க் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, இதில் இடிக்க மாட்டாங்க எனக்கு. அது ஸ்வீட் பண்ணுவோம். இப்போ டி பிளாக் முடிய போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி பிளாக். ஆனால் பி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் ஆள் இருக்கு. ஏன்னா பில்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக கட்டின பில்டிங்கால் அந்த சீட்டுக்கு ஆள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த பில்டிங்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. பி பிளாக்கு இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டினாலும் இதெல்லாம் இடிச்சு இது இடிக்க போகிறதா. இது பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல உள்ள வந்து இன்னொரு கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு. என்ன பார்த்தீங்க, இந்த பிள்ளையார் கோயில் இங்கும் நிறைய பேர் வருவாங்க. இங்கும் நல்ல ஒரு நல்ல ஃபேமஸான கோயில் தான். நான் இந்த பில்டிங்லாம் பாருங்க, இதுக்கு வந்து இடிக்கிறதுக்கான முன்னாடி வந்து அந்த பால்கனி கம்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இது வந்து மருதமணி ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏரியாவில் அடையாளமே இதுதான் மருதமணி ஸ்கூல். எல்லாத்துக்கும் தெரியும், சிவகங்கை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஸ்கூலில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இந்த ஏரியாலையும் சரி, வெளி ஏரியாலையும் சரி வந்து படிச்சிருக்காங்க. நீ ஸ்கூல், ஆமாம் நீ ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஆள்லாம் இருக்காங்க. இன்னும் அங்கே இருக்கும் சீட்ல கேப்லாக் நிறைய இருக்குது. ஆனால் அங்கே வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே அந்த கடையை மறக்கவே முடியாது. அப்புறம் இந்த தெரு முக்கில் வந்து யாராவது அட்ரஸ் தெரியாமல் இருந்து வந்து இந்த மாதிரி பேரை சொல்லி அட்ரஸ் கேட்டால் மட்டும் போதுங்க, வீட்டு வாசலுக்கே கொண்டு விடும். அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க. இப்போ நீங்கள் வந்து நான் டி பிளாக்ல இருக்கிறேன், இந்த இடத்துல வந்து டி பிளாக்ல எங்கள் அப்பா பேரை சொல்லி கேட்டால் கூட இங்கேருந்து வந்து டி பிளாக் வாசல் எங்கள் நம்பர் D15 அங்கே கூட வந்து போவாங்க. இது வந்து வைஸ் கிரவுண்டு. இப்படியே நேராக போனால் கலெக்டரேட். கலெக்டர் ஆஃபீஸ் சுற்றி நிறைய ஆஃபீஸ் இருக்குங்க, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. அதனால் ஈஸி உங்களுக்கு போயிட்டு வர்றது. அதான் வேறு விஷயம் இல்லை. நேராக அப்படியே கலெக்டரேட். இப்போ நான் காலைல ரன்னிங் போகிறதா நீ வந்தோம், சரி ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் வந்து பாருங்கள், டயர் இருந்தால் வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுவீங்க. அதான் முக்கியம். தெரியும் பில்டிங் அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டோரு, அந்த வீட்டில் வந்து டோரு ஜன்னல் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா இடிக்கிறதுக்காண்டி வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க நடக்கிற எடுக்கிற ஸ்டெப்பு தான். இதெல்லாம் கழட்டிட்டு அப்புறமா தான் எடுப்பாங்க. இதை பார்த்து வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த சிவகங்கையில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பீங்க. குவார்ட்டர்ஸில் ஆல்ரெடி இருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி இங்கே இருந்திருப்பீங்க, சின்ன வயசில் விளையாடிருப்பீங்க, இன்னமும் நிறைய சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த இடத்த வந்து இடிக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயந்தான். இது பைஸ்லோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சு நம்ம ரொம்ப லென்த்தாக போவேன். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இங்கே வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கப்போ ஒரு நாள் வந்து பாருங்கள். அதுவும் முக்கியமாக இ பிளாக் டி பிளாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.